செய்ய மனதாயிராமல், அப்படியல்ல குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம். எதுக்கு சண்டை போடுறதுக்கு? சீக்கிரம் போய் ஃபைட் பண்ண போறோம். ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். ஆண்டவர் நீங்க எவ்வளவு அற்புதமான விஷயங்களை சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேசாம கம்முன்னு விட்டுருவாரு உங்களை. போ, ஓடு, கிளம்பு. நான் பொறுமையா இருக்க சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. போயிட்டு என்ன பண்ணு, நல்ல மொக்க வாங்கிட்டு வாங்கன்னு விட்டுருவாரா? இதுங்க என்ன பண்ணுதுங்களா, குதிரைகள் மேல் நாங்கள் சும்மா, நாங்கள் என்ன பவர்ல, நாங்கள் கெத்துல, எங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும் இல்லை, நாங்களாம் சாதாரணமான ஆளா, எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குல்ல, இதெல்லாம் காட்டுறதுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்காக நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். சரி போ, அப்படி போ, அப்படியே ஓடி போவீர்கள். ஒரு வழியை வருகிற சத்ரு ஏழு வழியை ஓடி போவான். ஆனா பிரமாணத்திற்கு நாம் உட்படாத போது நம்ம சத்ருவை துரத்துற மாதிரி போவோம். ஆனா அவன் தான் நம்மளை துரத்துவானா? வசனம் அப்படிதான் இருக்கு பாருங்கள். அப்படியே அவர்கள் உங்களை துரத்துகிறவர்கள், நீங்க வேகமா போனீங்களே அதை விட வேகமா அவன் துரத்துவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சண்டை போறதுக்கு மட்டும் போயிடாதீங்க. அதுவும் சில பேர் உசு பேத்துவான் உன்னை, வா மச்சான் வா, இன்னைக்கு பாத்துருவோம் மச்சான், அது எப்படி பேசலாம், அது எப்படி பண்ணலாம். அவங்கள நம்பிட்டு போனீங்கன்னா மொக்க வாங்கிட்டு வருவீங்க. துரத்துவ நம்ம ஒரு வேகமா போவோம், அவன் இன்னும் வேகமா வந்து நம்மளை காலி பண்ண பார்ப்பான். அடுத்த வசனம், நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவர் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி நீங்க அப்படி ஓடி போகும்போது அதனால் உங்களுக்கு தான் நிறைய பாதிப்புகள். சீக்கிரமா கேஸ் போட போயிடாதீங்க, வழக்குக்கு போகாதீங்க, சண்டையிட போகாதீங்க, வருத்தப்படுத்த போகாதீங்க. நீங்கள் நிதானமாய் பொறுமையா இருந்து பாருங்கள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். தேவனுடைய அற்புத செயல்கள் எல்லாமே சமாதானமான வழிகள், அது உங்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதமாகவே அமையும். அன்பானவர்களே, கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. நாம் பொறுமையா இருக்க, நான் நிதானமா இருக்கிறேன்னா நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க, நீங்க ஆண்டவருக்கு காத்திருக்கீங்க, நீங்க தெய்வத்துக்கு காத்திருக்கீங்க, நீங்க பரலோக தகப்பனுக்கு காத்திருக்கீங்க. அப்படி காத்திருக்க கூடியவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கனத்துக்குரியவர்கள். அடுத்த வசனம், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி, உன் ஆண்டவர் உனக்கு உருக்கமாய் இறங்கி மறு உத்தரவு செய்வார். கொஞ்சம் டைம் எடுக்குது, ஆண்டவர் நீதி செய்ய கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஐயோ, லாசருவே செத்து போயிட்டான், 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் இல்ல 40 நாள் ஆனாலும் தேவன் மீட்டு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அமரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கட்டும், அதுவே உங்களுடைய ஆற்றலாயிருக்கட்டும். பொறுத்திருத்தலும் சகித்திருத்தலும் உங்கள் வாழ்வில் விசேஷித்த குண லட்சணங்களாய் இருக்கட்டும். அப்படி இருப்பது உங்க வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். அன்பானவர்களே, இப்போ நிகேமியா என்ன செய்கிறாரு, இவங்க சீன்றாங்க. நீங்க தொடர்ந்து நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், சீன்றாங்க, பல வகையான இவங்களுடைய கவன சிதறலை ஏற்படுத்துறாங்க. இப்படியெல்லாம் அவங்க செய்வதின் நோக்கம் என்ன? 9 வசனம் பாருங்கள், நீங்க வாசிருங்க பார்க்கலாம். நிகேமியா 6:9 வேகமா வாசிங்க, டைம் இல்லை. நிகேமியா 6:9, எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீ
கைகளை திடப்படுத்தி அருளும். ஏன் குத்த பாக்குறாங்க, சங்கடப்படுத்த பாக்குறாங்க, கவனத்தை திசை திருப்ப பாக்குறாங்க, சண்டையிட கூப்பிடுறாங்கன்னா, உங்களுக்கென்று ஒரு கடமை உண்டு, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் உண்டு, உங்களுக்கென்று வேலை உண்டு, உங்களுக்கென்று சில ஊழியம் உண்டு, உங்களுக்கென்று ஒரு அழைப்பு உண்டு. அந்த அழைப்புல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதுதான் அவருடைய நோக்கமா இருக்கிறது. யோசேப்ப குழியில தள்ளினது நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க வாய் திறந்து சொன்னாங்க, அவங்க சகோதரர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்களுக்கு வருத்தம் இல்ல, அவன் மேல இருந்த ஒரு அபிஷேகம், அவன் கண்ட சொப்பனம், அவனுக்கு இருந்த அழைப்பு, அதன் மேலதான் உங்களுக்கு கண்ணு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல யாருக்கும் பிரச்சனை இல்லை, ஆனா நீ மேல வர போற பத்தியா அந்த அழைப்பு, நீ உயர போற பத்தியா ஒரு அபிஷேகம், நீ வாழ்ந்திருக்க போற பத்தியா ஒரு ஆசீர்வாதம், அதை தடுக்கிறது தான் சத்துருவனுடைய வேலையே. சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்த்துருவோம். சகோதரர்கள் அதான் சொல்றாங்க, இவனை காலி பண்ணுன்ற வார்த்தை கூட அவங்க சொல்லல, இவனை கொன்னுருவன்ற வார்த்தை கூட தான் அப்புறமா வருது. அவங்க சொல்ற நோக்கம் என்னன்னா, இவன் சொப்பனத்தை பார்த்தான்ல, என் அறிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும், மற்ற அனைத்தும் என்னை வணங்கி நிற்கும், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் என்னை வணங்கும் என்று ஒரு உயர்ந்த விஷயத்தை பேசினான் இல்லையா, இது எப்படி நடந்திருந்து பார்த்துருவோம். அப்ப நான் சொல்லட்டுமா, ஏன் தெரியுமா சீன்றாங்க, ஏன் தெரியுமா குத்த பாக்குறாங்க, ஏன் தெரியுமா உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப பாக்குறாங்க, தேவன் உங்களை அழகான பொறுப்புல வச்சிருக்கிறாரு, அழகான குடும்பத்துல வச்சிருக்கிறாரு, அருமையான அழைப்புக்குள்ள வச்சிருக்கிறாரு, அற்புதமான அபிஷேகத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. இதுல இருந்து திசை திருப்புவதுதான் அவனுடைய வேலை. அதான் நெகேமியா சொல்லுகிறார், அந்த நல்ல வேலை, என்னுடைய நல்ல அழைப்பு, நல்ல வாழ்க்கை, நல்ல எதிர்காலம், இது சிறப்பாய் போகாதபடிக்கு சலித்து போவதற்காகத்தான், சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். 1000 பேர் பயமுறுத்தட்டும், பக்கத்துல பார்த்து சொல்லு, அச்சமில்லை அச்சமில்லை. நான் திடீர்னு பாரதியார் வந்துட்டாரு, அவரை சந்திக்காம வர முடியுமா பாடத்திட்டத்துல? நம்ம சொல்லுங்க, அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதே இல்லை. பாரதியார் எங்கிருந்து எடுத்தாருன்னு பார்த்தா, 23 சங்கீதத்திலிருந்து தான் எடுத்திருக்காரு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படவே பயப்பட மாட்டேன், அதுதான் அது. அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதே, பக்கத்துல சொல்லு, பயமில்லை பயமில்லை, பயம் என்பதே இல்லை, தேவ துணை உங்களோடு கூடவே இருக்கிறபடியினாலே. பஞ்சு வச்சிருக்கீங்களா வீட்டுல? பக்கத்துல பாத்துக்கலாம், காட்டன் காட்டன் பஞ்சு இருக்க, பஞ்சு பஞ்சு கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க, காதல் எடுத்து அவ்வளவுதான். நீ என்ன வேணா, நீ உசு பேத்து, நீ கடு பேத்து, நீ என்ன வேணா பண்ணு, எனக்குன்னு ஒரு பெரிய தரிசனம் இருக்கு, எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு, எனக்கு நல்ல படிப்பு இருக்கு, எனக்கு நல்ல ஒரு ஊழியம் இருக்கு, எனக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு, அந்த நோக்கத்தை நோக்கி நான் டிராவல் பண்ண போறேன். நீ எவ்வளவு சீண்டனாலும் நோண்டினாலும் நான் வலது இடது பக்கம் திரும்புவது கிடையாது. அதுதான் உன் பெரிய அழைப்பு, அது நிறைவேறக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு வேலையை பார்க்கிறார்களாம். 14 வசனத்தை வேகமாய் வாசிங்கள் பார்க்கலாம். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்து இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீ அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். அவளதான் ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க, அவங்களை ஆண்டவருடைய கரத்தில் அவங்களை விட்டுருங்க, அவ்வளவுதான். ஆண்டவரினுடைய தரிசனத்தை சிதைக்க பார்க்கிறேன், என் நிம்மதியை கெடுக்க பார்க்கிறேன், என் நல்வாழ்வை மோசப்படுத்த பார்க்கிறவங்கள நீங்க பார்த்துக்கோங்கப்பா, நீங்க நினைச்சுக்கோங்கப்பா, அவங்கள நான் உங்க கரத்தில் நான் கொடுத்துட்றேன்ப்பான்னு நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வதற்கு வல்லவரா இருக்கிறார். நீங்க பார்த்துக்க போகாதீங்க, நீங்க வந்து சண்டையிட போகாதீங்க, நீங்க வந்து பரியாசம் பண்ண போகாதீங்க, அவங்க செஞ்ச பதிலுக்கு நீங்க பதில் செய்ய போகாதீங்க, தேவனை நீங்க பாத்துக்கோங்கப்பா. எங்களை பயமுறுத்துறவங்களை, எங்களை வேதனைப்படுத்துறவங்களை, எங்களை சங்கடப்படுத்துறவங்களை நீங்க பாத்துக்கோங்க டாடி, நீங்க பொறுப்படுத்துக்கோங்க டாடி. கடைசியாய் 16 வசனம், 15 வசனம், அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு முடிந்தது. 16, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புற ஜாதியான அனைவரும் கண்டபோதும்
மிகவும் முனையற்று போய் இந்த கிளியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அவ்வளவுதான், நீங்க பொறுமையா நிதானமா தேவ சித்தத்துக்கு தேவ சத்தம் கேட்டு டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் சத்துரு இல்லை, இந்த உலகமே வந்தாலும் உன்னை அசைத்து விட முடியாது. அவங்களே சொல்வாங்க, இந்த காரியம் கர்த்தரே அவர்களுக்கு செய்து முடித்து விட்டார், நாம் இதை ஒரு தீங்கும் அவர்களுக்கு செய்ய முடியாது, ஆண்டவரே அவர்களுக்கு நிறைவேற்றி முடித்து விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது அல்ல, இதை விட பெரிய லைஃப் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடு அல்ல, இதை விட பெரிய வீடை, இதை விட வசதியான வாழ்க்கைய, இதை விட சந்தோஷமான எதிர்காலத்தை, இதை விட அற்புதமான ஒரு ஊழியத்தை, இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை பெருக பண்ண சித்தம் கொண்டபடியினால அந்த அழைப்பு உங்க மேல இருக்கிறதுனால அதிலிருந்து விலகி விடாதீர்கள். 1000 பேர் குத்த வரட்டும், பிரச்சனை பண்ண பாக்கட்டும், ஆண்டவர் நீர் அவங்களை பாத்துக்கங்க. நீங்க அவங்களை நினைச்சுக்கோங்க, உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்துறோம் சொல்லிட்டு உங்க அழைப்பை நோக்கி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா தேவ பிள்ளையே 100% ஜெயத்தை நீங்கள் எடுப்பீர்கள். வலது கை